ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு நெவிக் தமிழ் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம டெரஸ் கார்டனாக பார்க்க போகிறோம். அதில் நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு கத்திரி. கத்திரி வந்து கத்திரிக்காய் வந்து எல்லா சமையலுக்குமே பெரும்பாலும் சாம்பார்னாலே கத்திரிக்காய் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கத்திரிக்காய் செடி வீட்லேயே நம்ம வந்து எப்படி வளர்க்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஏற்கனவே வந்து ஒரு செடி வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து கத்திரிக்காய் நிறையா விட்டுருக்கு, ஆனால் அந்த செடி வந்து ரொம்ப பெருசாகிடுது, இதுக்கு மேலே அதில் காய் விடலை, அடுத்து நம்ம கத்திரி நாற்று புதுசாக தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நம்ம வீட்லேயே அந்த விதை எடுத்து எப்படி வந்து நாற்று அதுலேருந்து வளர்க்க வைக்கலாம், அதுலேருந்து எப்படி நம்ம கத்திரி செடி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து இதில் ஒரே ஒரு கத்திரிக்காய் மட்டும் நாங்கள் விட்டு வச்சுருக்கோம். சரி, இது வந்து நல்லா விதைக்கு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நல்லா எல்லோ கலராக பழுத்து வரணும். ஸோ தோட்டத்துலேயும் கொஞ்சம் கத்திரிக்காய் இருந்ததுனால அதுலேயும் கொஞ்சம் நல்லா விதைக்கி விட்ட அந்த கத்திரிக்காய் ஃபுல்லாகவே வந்து எடுத்து தான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம். இது மாதிரி நல்லா பழுத்து இருக்கணும் கத்திரிக்காய். ஸோ இது நல்லா பழுத்து இருக்கும்போது அதில் விதைகள் எல்லாமே நல்லா முத்தி கொஞ்சம் வந்து அந்த செடி வளர்ப்பதற்கான அந்த இதில் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம அந்த காம்பை கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் வந்து கொஞ்சம் சொத்து சொத்தையாகவும் இருக்கும், ஆனால் வந்து விதைகள் வந்து நல்ல விதையாக தான் இருக்கும். இது மாதிரி இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம 4 பீசஸாக இந்த கத்திரிக்காயை நம்ம கட் பண்ணிக்கலாம், நீல வாக்கிலே கட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து நம்ம அந்த விதையை வந்து இது பண்ண முடியும். இங்கே பாருங்கள், விதை வந்து நல்லா முத்தி போயிருக்கு. ஸோ அதை வந்து இப்போ நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அப்படி கட் பண்ணும்பொழுது நம்ம இப்போ உங்களுக்கு எடுத்து காமிக்கிற பாருங்க, அது உள்ள எவ்வளோ விதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம ஒரே ஒரு கத்திரிக்காய் விட்டாலே போதும் பழத்துக்கு. ஸோ அதுலேருந்து அந்த முத்தனை இதுலேருந்து நிறையா விதைகள் வந்து நமக்கு கிடைக்கும், நிறையா செடிகள் வந்து நம்மளால் வளர்க்க வைக்க முடியும். ஸோ இது மாதிரி எல்லா கத்திரிக்காயும் நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டுடலாம். இது வந்து ஏன் நம்ம தண்ணியில் போடுறோம் அப்படின்னா, அப்போ தான் வந்து நல்லா அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த சதைப்பகுதி ஃபுல்லாகவே வந்து நல்லா ஊறிடும் அந்த தண்ணியில். ஸோ நல்லா ஊறிடுதுன்னா அந்த விதைகள் மட்டும் வந்து நமக்கு தனியாக கிடைக்கும். ஸோ நம்ம ஈஸியாக வந்து அதுலேருந்து விதையை ரிமூவ் பண்ணிடலாம். அதனால் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை தண்ணியில் போட்டு பாருங்க, நான் இப்போ எடுத்து போடுறேன் பாருங்க. இதுலேயே வந்து நான் உங்களுக்கு அதை எடுத்து காமிக்கிறேன், விதைகள் வந்து நல்லா எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. 4 ஹவர்ஸ்லேருந்து 5 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம இதை தண்ணியிலே நல்லா ஊற வச்சுருக்கணும். பாருங்க, அப்படியே அந்த இது பண்ணும்போது எவ்வளோ விதைகள் இருக்கு பாருங்க. நம்ம வந்து ஒரு செடியிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு கத்திரிக்காயை வச்சு நூற்றுக்கணக்கான கத்திரி செடிகளை வந்து நம்மளால உருவாக்க முடியும். பாருங்க எவ்வளோ விதைகள் அது உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு. அது வந்து எல்லாமே அந்த முத்தனை விதைகள் தான், நம்ம தரம் பார்த்து வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா ஒரு 4 ஹவர்ஸ்க்கு இல்லை தண்ணியில் நல்லா ஊறட்டோன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வச்சிடலாம். ஃபோர் ஹவர்ஸ் ஆகிடுது பாருங்க, நல்லா வந்து அந்த தண்ணியில் அந்த சதைப்பகுதி ஃபுல்லாகவே ஊறி ரொம்ப சாஃப்ட் ஆகிடுது. விதைகள் வந்து நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். இதே வந்து நம்ம நார்மலாக அரிஞ்சு அப்படியே எடுத்தோன்னா அந்த விதை கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கக்கூடிய சதைப்பகுதியும் வந்துடும். அதே இது மாதிரி தண்ணியில் நல்லா ஊற வச்சு இது பண்ணும்போது அந்த தோல் எல்லாமே சாஃப்டாக ஆயிடுறதுனால நமக்கு வந்து ஈஸியாக விதைகள் மட்டும் நம்மளால் தனியாக எடுத்துட முடியும். ஸோ அந்த இது ஃபுல்லாத்தையும் நீக்கிட்டு இந்த விதைகளை மட்டும் நல்லா இது மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம் தண்ணியில். தண்ணியில் நல்லா அலசணும். அது பாருங்கள், இது மாதிரி எடுத்து நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணி இதை வந்து ஒரு 4 ஹவர்ஸ் அப்படி இல்லைன்னா அதில் இருக்கக்கூடிய ஈரம் நல்லா வந்து இறங்குற வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா உலர்த்திக்கணும். ஸோ இதில் எப்படி நம்ம வந்து நம்ம வாஷ் பண்ணும்போதே தேவையில்லாத அந்த விதைகள் அந்த சுத்தப்பட்ட விதைகள் எல்லாமே வந்து மேலே மிதங்கி வரும். ஸோ அதை தனியாக நம்ம எடுத்துடலாம். அடியில் இருக்கிறதுனா வந்து நல்ல விதைகள். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து காட்டன் டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா காட்டன் கிளாத் இருக்கு இல்லையா, ப்யூர் காட்டன் அது மாதிரி கிளாத்தில் கூட நம்ம இது பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்து எல்லாத்தையும் அதில் கொட்டிட்டு நல்லா வந்து உலர்த்தி விடுங்க. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நம்ம இது பண்ணி வச்சோன்னா, இதை வந்து முக்கியமான ஒன்று, இதை வந்து வெயிலில் வைக்கவே கூடாது. நம்ம வந்து நேராக சூரிய ஒளியில் வச்சோன்னா விதைகள் எல்லாமே வந்து முளைக்காமல் போயிடும். ஸோ இதை வந்து சூரிய ஒளி படாத இடத்துல நல்லா இது மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு அதில் நல்லா ஃபுல்லாக பரவலாக இருக்க மாதிரி நல்லா இது பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஈரம் ஃபுல்லாகவே வந்து உலர்ந்து விதைகள் வந்து நல்லா அப்படியே இப்படி எடுத்து இது பண்ணோன்னா அந்த மணல் மாதிரி அப்படி கீழே உதிரி உதிரியாக வரும் இல்லையா, ஸோ அது மாதிரி வந்து விதைகள் வந்து கொட்டணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம்.
விதைகளை வந்து நம்ம எப்படி சேமித்து வைக்கலாம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கக்கூடிய விதைகளை எடுத்து ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸ்லையோ உள்ள வந்து ஒரு குட்டி டப்பாவிலையோ காற்று புகாத அளவுக்கு எடுத்து ஒரு டப்பாவில் கொட்டிட்டு அதில் சாம்பல் கொஞ்சமாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பலாம் அதிகமாக கிடையாது, ஒரு ஒன் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும் சாம்பல். அதை சாம்பல் கூட கலந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த விதையை அப்படி மூடி போட்டு வச்சிடலாம். அதை வந்து 1 இயருக்கு வந்து அந்த விதைகள் வந்து வீணாகாது. நமக்கு எப்போ வந்து கத்திரி நாற்று போடணும், செடி வந்து இப்போ வந்து காஞ்சிடுது, ஸோ நம்ம அடுத்ததை வந்து அடுத்த நாற்று நம்ம இது இது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம இந்த விதையை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் அந்த விதைகளை வந்து எப்படி செடியிலேருந்து எடுக்கிறது, அது எடுத்து அந்த விதைகளை வந்து எப்படி சேமித்து வைக்கலாம் வேணுன்றப்ப யூஸ் பண்ணிக்கிற மாதிரி செடி நடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Oh,